தமிழகத்தில் மீண்டும் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை இருக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மன்னார் வளைகுடா பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் இந்த மழையானது எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் தொடர் மழை பதிவாகும். குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரைக்குமே டெல்டா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் பகுதியாக மழை பொறுத்தவரை பகுதியாக ஆங்காங்கே சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளிலுமே நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இது போன்ற பகுதிகள் எல்லாமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக உயரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் 4 சென்டிமீட்டர் மழையும், சிவலோகம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. ஆயக்குடி பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், மடத்துக்குளம் பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் 38.5 டிகிரி செல்சியஸும், திருத்தணி 38 டிகிரி செல்சியஸும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 37.7 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.